கூடநாடு வழக்கில் தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். குற்றவாளிகள் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை என்கிற அந்த தகவலை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், கூடநாடு வழக்கு விசாரணை நீண்ட நாட்களாக நீடித்துக் கொண்டிருக்கிறது, இல்லை என்ன கூடுதலாக இப்போது காவல்துறை என்ன விஷயங்களை கண்டறிந்திருக்கிறது, அதனுடைய விசாரணை எந்த அளவில் இருக்குது ரகுவரன்? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பார்த்தீங்கன்னா, கடந்த 10 மாதங்களாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. புதிதாக 350 மேற்பட்ட புதிய சாட்சிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை முடித்திருந்த நிலையில், முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்க, குறிப்பாக இந்த வழக்கில் சம்பந்தமுடைய 10 கொள்ளையர்களும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதனால் முதல் முறையாக கேரளாவுக்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் தற்போது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் இரண்டாவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய வாளையாறு மனோஜ் வீட்டிற்கு நேரடியாக சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கொள்ளையர்கள் அங்கே எங்க திட்டம் போட்டார்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய குற்றவாளி 9வது A9 என்ற சந்தோஷ் சாமி என்பவர் வீட்டில்தான் சோழி போட்டெல்லாம் பார்க்கப்பட்டு அங்குதான் திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வந்து பேசினார்கள், யார் யார் எங்கிருந்து அழைத்து வரப்பட்டார்கள் என்று அந்த இடத்திலெல்லாம் நேரிலே சென்று சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். இந்த A2 மனோஜ் வாளையார் மனோசாமி உடம்பில் இருந்துதான் அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய ரத்த மாதிரியானது சேகரிக்கப்பட்டது. அதனால் வாளையார் மனோஜினுடைய வாளையார் மனோஜ் வீட்டிலேயும் மேலும் வாகனங்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் எடுத்து வரப்பட்டது என்பது தொடர்பாகவும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ரகுவரன், தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். அதில் முக்கியமாக 4 செய்திகளை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு செய்தியினுடைய உள்ளும் புறமுமாக பார்க்கக்கூடிய நியூஸ் அண்ட் வியூஸில்